உருஜான் வயிறு இல்லாட்டா உலகத்துல ஏது கலாட்டா. இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்த டிஷ்ல எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நெய்மீன் அமைப்பே வேற லெவல்ல. உருஜான் வயிறு இல்லாட்டா உலகத்துல ஏது கலாட்டா அப்படின்னு ஒரு அழகான வரிகளை தந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய என்எஸ்கே அவர்கள். அந்த கலை வாணருடைய வார்த்தைகளை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அப்படியே ஹைவேஸ்ல சல்லுன்னு போயிட்டே இருந்தோம், வகுத்துக்குள்ள ஒரு கலாட்டா, என்னன்னா பசி, டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டோம். அது என்ன இடம் அப்படின்னா, குறிப்பாக வந்து என் கூட ஒருத்தவங்க வந்தவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக விரும்பக்கூடியவங்க, பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த இடம் அப்படியே என்னை நிப்பாட்டிருச்சு. டக்குன்னு ஹைவேஸில் அப்படியே நிப்பாட்டோம். எந்த இடம் அப்படின்னா கீழே குயில்குடியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் கூட வந்தவங்க யாருன்னு சொல்லிடுறேன். என்னுடைய மனைவி மிஸ்ஸஸ் மேரி லிடியா ஆண்ட்ரூஸ். எஸ், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாரம்பரியத்தை பார்த்து ரசித்து விரும்பக்கூடியவங்க. அப்படிப்பட்டதுனால இங்கே வரும்போதே ஒரு போர்டு பார்த்தோம், நித்திஷ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா NH7 ஹைவேஸில் இருக்குது, கீழே குயில்குடி அப்படிங்கிற ஒரு இடம். வாங்க, என்ன இருக்கு நம்ம கடையில? சார், இன்னைக்கு வந்துட்டு உங்க ஸ்பெஷல் வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சூப்பர். சிக்கன் வாழையில புரோட்டா, மட்டன் வாழையில புரோட்டா, அருமை. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பு கொடுத்துருங்க, அதுவும் நம்ம நாட்டுக்கோழி சூப்பு கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அமைங்க, போட்டுருவோம். ஓகே, நம்மளை ஆளை பார்த்து இடம் போட்டார் போல இருக்கு. நம்ம கால் கட்ட வர வரைக்கும் சாப்பிடுவோங்கிறது அவருக்கு தெரியாது. வரட்டும், ஒரு பிடி பிடிப்போம். அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்ட சப்ளை இருக்கு. சிறப்பு. நாட்டுக்கோழி எட்டி பார்க்குறேன். அதெல்லாம் கடிக்கணும்ல. இது மாதிரி நான் வேற எங்கேயுமே சாப்பிட்டதில்லை நாட்டுக்கோழி. அப்படி இருக்கு. இல்லை, ஐயோ, வீட்டில் சாப்பிட்ருக்கேம்மா, அதை தாண்டி வெளியே எங்கேயும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு தான் ஆஹா வந்துருச்சியா, வாழை இலை வந்துருக்கு. வாங்க, வாழை இலை புரோட்டா, அதுக்குள்ளே என்ன இருக்கா? சூப்பர், சிறப்பு சிறப்பு. வாசனை வாசனை அதுதான் வாழை இலையுடைய பியூட்டி. வாழை இலை அப்படி சூடோடு இந்த ஐட்டத்தில் உள்ள அப்படி ஏறுவான் அந்த மனம் இருக்கே. ஆகா, இன்னும் ரெண்டு ஐட்டம் வந்திருக்கு. பயிறு பயிருப்பா, அது என்னன்னு பார்த்துக்கலாம். மட்டன் குடல். ஏங்கப்பா, ஏகப்பட்ட வெரைட்டி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆமாம், இருந்தாலும் நம்ம வாழை இலை வந்து நம்மளை முதல் சுண்டி இழுக்கிறான், அதனால் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிடுவோம். ஏன் வார்த்தை வரலன்னு தெரியுங்களா? ரொம்ப சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு, அதனால் வார்த்தை வரலை. ஆனால் அதையும் தாண்டி சொன்ன மாதிரி விளக்கம், அந்த பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க நேரம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகுது, அந்த கிரேவியில் உள்ள எசன்ஸ் உள்ளே இறங்கி வாழை இலையோடு போய் ஐக்கியமானதுனால செம்மையாக இருக்கான். சாஃப்டாக அப்படி நைஸாக உள்ளே போகிறான். பரோட்டா மட்டும் இல்லாமல் பீஸும் கூட தரமாக இருக்கான். சரி, இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்த டிஷ்ஷில் எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது, இதை விட சூப்பராக ஏதாவது இல்லைம்மா. இது நீ மிளகாயினால உசுன்னே, நீ கேட்ட கேள்வினால சொல்லலை. How do I tell you? நீ செஞ்சு கொடுத்ததுல என்ன இல்லைப்பா, லிஸ்டே போட முடியாது, எல்லாமே டாப்பால இருக்கும். அதில் ஓகே, செலக்டிவாக சொல்லணும்னா வெஜ்ஜில் வந்து காய் சாம்பார்னு ஒன்று வைப்பாங்க,
இந்த இடத்துல பேசக்கூடாத வெஜ்ஜை பற்றி, பட் இருந்தாலும் சொல்கிறேன். காய் சாம்பார்னு எல்லா காய்கறிகளையும் போட்டு வைப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் முழு முழு வெங்காயமாக உள்ளே போட்டு தரமாக இருக்கும் அது. ஓகே, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக வைப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நாட்டுக்கோழி, அப்புறம் ப்ரான், நண்டு, அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஹைலைட்டாக வந்து இந்த நண்டோட கூட வந்து அது என்ன காய்ப்பா, பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை போட்டு ஒரு கிரேவி, ஒரு குழம்பு ஒன்று வைப்பாங்க. அந்த பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய எசன்ஸ் நண்டுக்குள்ளே போக, நண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எசன்ஸ் பீர்க்கங்காய்க்குள்ளே உள்ளே போக, அதெல்லாம் பிணைஞ்சு சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க கூடவே. ஆமாம், ஆகா ஆகா, இடையில ஒரு பஞ்ச போடலாம் நினச்சி அவள் போட்டா. கூடவே இவளுடைய கைப்பக்குவம் உள்ளே போக, ஓகேயா, ஆகா சூப்பர். வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நண்டு கிரேவி பார்சல் அப்படின்வாங்க. இப்போ அடுத்து வந்து மட்டன் சுக்கா பழமா, லிவர் பழமா? லிவர்லேருந்தே வருவோம். அதான் நல்லது, ஒரு நேர்மை இருக்கணுமா இல்லையா. இதுவும் அண்ணே பெப்பர்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்குத்தப்பா இல்லை. நம்ம என்ன நம்ம வீட்டில் அப்பப்போ வாங்கினோம்னா இந்த சோரொட்டியெல்லாம் வாங்கி நேச்சுரலாக சுட்டு அவனுக்கு கொடுப்பேன். அப்படி பெப்பர்லாம் போட்டு, பெப்பர் சால்ட்டு மட்டும்தான் போட்டு கொடுப்பேன். இது அந்த மசாலாவோடு சேர்ந்து பெப்பர் கிரேவியாக சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த ஐட்டம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்தை அப்போ தான் கொடுப்பாங்க, ஒரே டொரினோவில் ரெண்டு ஸ்ட்ராவ் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். சொல்லி வாய மூடலை பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே பிளேட்டில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். இன்னொரு பிரியாணி, இது என்னது? ஃபிஷ் பிரியாணி. ஓகே ரைட்டு. ஆ, நெகட்டிக்கிறேன். இல்லைப்பா, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம். ஓகே, நீ உருவாய், அதுக்கப்புறம் நான் உருவாய். அப்படி அதாவது சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, எதை செஞ்சாலும் ஒரு லவ்வோடு சாப்பிடுங்க, லவ்வோடு சமைங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்காக தான் ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வீட்டில். ஆசை மட்டும் இருந்தானா, அடுத்து அப்படி கடிப்பான். இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்துடுவோம்ப்பா. ஓகே, நெய்மீன் அமைப்பே வேறு லெவலில். ஆஹா, நெய்மீன்லாம் போடும்போது டைரெக்டாக நம்ம நேச்சுரலாக ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்பூனுக்கு போயிடணும். அதை பாருங்க, நல்லா இருக்கேன். எண்ணெய் பார் சிரி அப்படின்னு வாங்கல, எண்ணெய் பார் கடி. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன். ஒன்றே ஒன்றுமா, அப்படி எடுத்துடணும். சூப்பராக இருக்கும். இதில் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், சும்மா நகைச்சுவைக்காக. நெய்மீன்னு கட் பண்ணுறதுக்குன்னு பல இடங்களில் ஒரு கத்தி வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியல, அப்படியே பிளேடு மாதிரி கட் பண்ணியிருந்துருப்பாங்க. இதுதான் நெய்மீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பாருங்கள் எப்படி நல்ல மனசார கட் பண்ணியிருக்காங்க, நல்லா சாப்பிட்ணுங்கிறக்காக கட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அமைப்பாக இருக்கேன், சிறப்பு. இது இதனுடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே நம்ம அங்கே திருநகரில், மதுரை திருநகரில் ஒரு கடை வச்சுருந்துருக்குறாங்க. எப்பொழுதுமே பார்த்தோம்னா தொடக்கத்திலே ஒரு சின்ன லெவலில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம அண்ணனை கூப்பிட்டா தான் அந்த அண்ணன்ட்ட விசாரித்தோம்னா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். பேசிடுவோம் அண்ணன்ட்ட. தீஷ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அதனுடைய எம்டி தான் இப்போ நம்ம கூட இருக்காரு, திரு ஜெகநாத். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். சூப்பர். எனக்கு என்னென்னா, உள்ளே வரும்போதே எனக்கு கடுமையான பசியோடு உள்ளே வந்தோம். அந்த பசிக்கும் போது சாப்பிடும்போது இருக்க ஒரு சுவை இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம நம்ம கடையில் ஒரு ஸ்பெஷலாக இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது? அதாவது சார், இப்போ நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் சின்ன ஒரு பிராஞ்சாக தான் ஆரம்பித்தோம். திருநகர், நமக்கு திருநகர் செகண்ட் ஸ்டாப்பில் ஒரு சின்ன பிராஞ்சாக. ஓகே. அப்போ வந்து நமக்கு டேஸ்ட் நல்ல கஸ்டமர்ஸ் கூட நிறையா, அது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான். சரி. அப்போ வந்து நிறைய பேர் ஒரு 8 பேர் 10 பேர் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து வரதுனால பார்சல் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஸ்பேஸ் பக்கல, எனக்கு அந்த இடம் சின்ன இடம் தான், ஒரு 12 சீட் கெப்பாசிட்டி தான். ஓஹோ. அப்போ கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பைபாஸில் ஒரு பெரிய பிரான்ச், ஒரு 30 கார் நிப்பாட்டுற மாதிரி, சூப்பர், ஒரு 120 சீட் கெப்பாசிட்டியில் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஐடியா. சரி சரி. இந்த கொரோனா காலங்கிறனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. நல்லா ஃப்ரீயாக வந்தாங்களா அப்படியே ஃபேமிலியோட,
காரை நிப்பாட்டிட்டு நல்லா ஃப்ரீயாக நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் சாப்பிட்டு என்ஜாய்மெண்ட் போகணுங்கிறதுக்காக அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹைலைட்டே என்னென்னா ஃபுல்லாக மதுரை மதுரை ரிலேட்டடாக நம்ம பாரம்பரியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே ஏன்னா கோவில் மாநகரம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவில்களுடைய ஒரு பிக்சர் எல்லாமே ஆர்ட்டாக பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. வர்றவங்க இல்லை எதுவுமே இல்லைன்னு போயிடக்கூடாது. சூப்பர். வயிறும் நிறையணும் மனசும் நிறையணும் அவ்வளோ கான்செப்ட் தான். பக்கா பக்கா அருமைனே உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அப்படியே களத்தில் இறங்குறோம். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆமாம் அதை போடுறோம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கப்பா. ஆகா பாயாசம் இது ஃபினிஷிங் டச்சுன்னு வாங்கலையா. ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரஞ்சாரமாக சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டாக அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டாப்பாக இருக்கும். அப்போ தான் நிறைவான மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது NH7 அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மதுரையை தாண்டி கீழே குயில்குடி கிட்டத்தட்ட மதுரையே தான். மதுரையை தாண்டிலாம் கிடையாது மதுரையே தான். அங்கே வந்தீங்கன்னா நித்திஷ் ரெஸ்டாரண்ட் வாங்க. தரமாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நமக்கு பிடிச்சதை நிறைவாக சாப்பிட்டுப்போங்க. ஓகே வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்யா. விஜே ஆண்ட்ரூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்லுமா லைக் பண்ணுங்கள். லைக் என் முன்னாடி என்னை லைக் பண்ணுற மாதிரி நீங்களும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி சொல்கிற மாதிரியே நீங்களும் கேட்டு நடந்துக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆமாம் பா ரைட்டு சந்தோஷம். ஓகே ரைட்டு நம்ம ஏரியா போடுவோமா. ஓகே பாய்.